பாஞ்சாலம் குறிச்சி படம் எடுத்துட்டு தலைப்பழுத்து போடுகிற பாடலை எடுக்க என்ன பிறந்த மண்ணான என் ஊருக்கு போறேன். என் பாட்டன் கட்டிய காளையார் கோயில் கோயிலை எடுக்கணும்னு நான் எடுக்கிறேன். மருதிருவர் கட்டிய கோயில் தயாரிப்பாளர் எனக்கு ஒரு வசதியும் செய்து தரல. ஒளிப்பதிவு கருவி எடுத்துக்கிட்டு ஒரு மயிலுந்தில் வச்சுக்கிட்டு நானும் ஒரு தம்பியும், அவன் மதியன்னு ஒரு தம்பி, அவனும் எங்கள் ஊர் தான், இப்போ சங்கற்ற உதவியாளராக இருந்து இயக்குனரானான். ரெண்டு பேரும் போகிறோம், போய் எடுத்துகிட்டு திரும்பி வர்றோம். சொந்த ஊருக்கு போகலை, பசி வந்துக்கொண்டே இருக்கிறோம். ஒரு குளம், எங்கள் ஊரில் செம்மன் குளம், அழுக்காக தான் தண்ணி இருக்கும், ரொம்ப மங்களாக இருக்கும். அதை வச்சு மண் எடுத்து பல்லு விளக்கிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்கான். ஒரு ஆத்தா சோறு கொண்டு போகுது, பல்ல விளக்கிட்டு இப்படி போய்கிட்டு இருக்கிறேன், எங்கே போய் சாப்பிட்லாம்னு. அப்போ என்னப்பா என்ன ஒரு மாதிரி இப்படி போகிறீங்களா, எங்கே போகிறீங்க அப்படின்னு. பசிக்குது தம்மா, எங்கேயாவது சாப்பிட்லாம்னு. எதுக்கு எங்கே போய் சாப்பிட போகிற, இந்த அம்மாட்ட இருக்குது சோறுவா உட்காரு என்று அந்த தாய் உட்கார வச்சு சோறு போடுறா. பழைய சோறு தான், பழைய வெஞ்சனம் தான், சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அந்த அம்மா சொல்லுது, நான் சாப்பிடும்போது கேட்குறேன், அம்மா சாப்பாடை எங்களுக்கு கொடுத்துட்டீங்களா, யாரு கொண்டு போனேன், அப்பாவுக்கு தான் கொண்டு போனேன், உழுதுகிட்டு இருக்காங்க, அப்பாவுக்கு தான்ப்பா கொண்டு போகிறேன், ஒன்றும் இல்லை, அந்த மனுஷன் பசி தாங்கும், நான் வீட்டில் நிறைய சோறு இருக்குது, உன்னை கொடுத்துட்டு போய் டப்புனு சோறு எடுத்துகிட்டு போய் அப்பாவுக்கு கொடுத்துருவேன், நீ சாப்பிடு நீ சாப்பிடு. சாப்பிட்டுட்டு நானும் என் தம்பியும், நாங்கள் கடையில் சாப்பிட வச்சுருந்த காசு தான் 100 ரூபா இருந்துச்சு, எடுத்து அந்த தாய்கிட்ட கொடுத்தேன். அந்த தாய்கிட்ட, அந்த தாய், ஆத்தாடி என்னப்பா பெத்த தாய்கிட்ட காசு கொடுத்து சாப்பிட்ற பழக்கம் என்ன, பழக்கம் என்ன பழக்கம், எனக்கு காசு வேணாமடா மகனே, காசு வேணாம், ஆனால் நீ எந்த திசையில் எந்த நாட்டில் இருந்தாலும் உனக்கு இங்கே ஒரு தாய் இருந்தேங்கிறத நினைவில் வச்சுக்க, போயிட்டு வா என்று சொல்கிறார். இப்போ அந்த தாயை நான் நினைக்கிறேங்கிறது இப்போ அந்த தாய்க்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் தினம் நினைக்கிறேன். அப்படி எண்ணற்ற தாய்மார்கள் இந்த மண்ணில், மாணவ பிள்ளைகளை அடித்து விரட்டிருச்சு காவல்துறை சென்னை கடற்கரையில், என் மீனவ சொந்தங்கள் நடுக்குப்ப நொச்சிக்குப்பத்தில் வாழுகிற என் குப்பத்து சொந்தங்கள் காயம்பட்டு கிடக்கிறார்கள், போய் பார்க்க போறேன் என்னமா நடந்ததுன்னு. நம்ம பிள்ளைகளை அடிச்சு கத்தி கதறி ரத்தத்தோட ஓடி வந்தாங்கப்பா, நம்ம பிள்ளைய ரத்தத்தோட வருதுங்க, அந்த பிள்ளைகளை பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும், வீட்டுக்குள்ள உட்கார வச்சு நீரும் சோறும் கொடுத்தோம், இது தப்பா என்று அந்த பிள்ளைகளின் காயத்தை துடைத்து மருந்திட்டு சோறும் நீரும் கொடுத்த ஒவ்வொரு தாயும் இந்த தமிழ் நிலத்திலே வீரத்தாய் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அறிவில் சிறந்த பிள்ளைகளே, அன்பு தம்பி தங்கைகளே, வீரம் என்பது ஒருவன் 100 பேரை வெட்டி கொள்வதல்ல, தன் உயிரை கொடுத்தேனும் இன்னொரு உயிரை எவன் காத்து நிற்கிறானோ அதுதான் உலகத்தில் தலை சிறந்த வீரம். அப்படி இந்த மண்ணின் மக்களின் எதிர்கால நல்வில் வாழ்விற்காக இன்று இந்த இளம் வயதிலே களத்திலே நின்று போராட வந்திருக்கிற அன்பு தம்பி ஸ்ரீராமை பெற்ற தாயும் ஒரு வீர தாய் தான் என்பதை நாம் மனதில் வைத்து போற்ற வேண்டும். என் தம்பி பிரபாகரர் குறிப்பிடும்போது கூட, அண்ணனோடு அதற்குள் சென்று விடக்கூடாது, நமக்கு இன்னும் பொறுப்புகள் கடமைகள் இருக்கிறது என்பதை சொன்னார். எல்லா வேலையையும் விட்டுவிட்டு இந்த வேலையை என்னால் சுதந்திரமாக செய்ய முடிகிறது என்றால், என்னை பெற்றவர்கள் என்னிடத்தில் எந்த எதிர்பார்ப்பையும் வைத்துக் கொள்ளவில்லை. 5 முறை சிறைப்படுத்தப்பட்டேன். ஒவ்வொரு முறையும் என் தாயிடத்தில் அழைத்து சொல்லுவேன், அம்மா என்னை கைது செய்ய போகிறார்கள், நான் சிறைப்பட போகிறேன் என்று. என் தாய் சொல்லுகிறது ஒரே ஒரு வார்த்தை தான், மகராசனா போயிட்டு வா ஐயா, அவ்வளவுதான் என் தாய் சொல்லுவது. இதெல்லாம் உனக்கு தேவையா, நீ என்ன வேலை செய்ய போனா என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறாய் என்று என் தாய் புலம்பி இருந்தால், தடுத்திருந்தால் நான் இதை செய்திருக்க முடியாது. என் வீட்டில் வரவேற்பில்
பெரிய மாளிகை ஒண்ணும் கிடையாது. நுழையிற இடத்துல சவத்துல எங்க அண்ணன் படம் இருக்கு. பக்கத்துல சமையலுக்கு ஒரு கூரை வீடு இருக்கு. அந்த கூரையை ஐயா கலைஞர் அவர்கள் ஆட்சியில கூரை எடுத்துட்டு ஓடு போட்டு தர்றேன்ட்டு ஒரு திட்டம் பதிவு செய்ய வந்த அதிகாரிகள் பாக்குறாங்க. நானே எங்க அண்ணன் இருக்கிற படம் தெரிஞ்சிருச்சு என் வீடுன்ட்டு. அந்த படத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எங்க அம்மா வர்றாங்க. என்ன பாக்குறீங்க? இது என் மூத்த மையன் பிரபாகரன் பேரு. என் மூத்த மையன் பிரபாகரன் பேரு. சரி, இந்த கூரை வீடு உங்க வீடு? ஆமா, என் வீடு தான். அது அதெல்லாம் அதுக்கு மாற்று ஒரு திட்டம் இருக்குமா, அது ஒரு வீடு கட்டி கொடுக்கறதுக்குன்னு. வேணாம், என் மையன் திட்டுவேன், நான் இந்த கூரையில இருந்துக்கிறேன், நீங்க கிளம்புங்கன்ட்டு. கண்ணுக்கு தெரியாத எண்ணற்ற வீர மாதாக்கள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள். என் தம்பி பேரறிவாளனை பெற்ற தாயை விட ஒரு வீர மாதா இந்த தமிழ் மண்ணில் இன்று உண்டா? எண்ணற்ற தாய்மார்கள் அளப்பரிய தியாகங்களை செய்துவிட்டு அடையாளம் தெரியாமல் இந்த மண்ணிலே அத்தனை பேரும் வீர தாய்தான். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளுக்கு சொல்லுவேன், வியாசர் சொல்லுகிறான், ஒரு ஆணினுடைய அனைத்து புகழுக்கும் காரணம் பெண்தான் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் லிங்கன் சொல்லுகிறான், என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, நான் இதுவரை பெற்ற புகழுக்கும் இனிமேல் பெறப்போகிற புகழுக்கும் என் தாய்தான் காரணம் என்று சொல்லுகிறான். பீச்சர் என்ற ஒரு அறிஞன் சொல்லுகிறான், ஒரு நல்ல தாய் 100 ஆசிரியர்களுக்கு சமம் என்று சொல்லுகிறான். தாயின் இதயம்தான் குழந்தைகளின் முதல் பள்ளிக்கூடம் என்று சொல்லுகிறான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொர்க்கம் வேறு எங்கும் இல்லை, உன் தாயின் காலடியில் தான் இருக்கிறது என்று சொல்கிறார். அந்த வீர தாய்களை கொண்டாடுகிற ஒரு நிகழ்வாக இதை நாம் பார்க்கிறோம். ட்ரூமேன் நாட்டினுடைய அதிபராயிட்டான். ட்ரூமேன் பல பேர் வந்து தாயை சந்திக்கிறாங்க. அவ ஒரு அந்த தாய்கிட்ட பேசுறாங்க, உங்கள் மகன் இந்த நாட்டிற்கே அதிபனாகிவிட்டானே, அதை நினைத்து உங்களுக்கு பெருமையாக இல்லையா? இருக்கிறது. ஆனால் என் இன்னொரு மகன் நிலத்தில் உழுது கொண்டு இருக்கிறானே, அவனை நினைத்தால் அதை விட எனக்கு பெருமையாக இருக்கிறது என்று சொல்லுகிறான். பல பேருக்கு பல தாய்கள் நினைவுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நமக்கு ஒரே ஒரு தாய் தான் நினைவுக்கு வர வேண்டும். அவள் கணவனை இழந்த பிறகு வெள்ளுடை உடுத்தி பூ பொட்டை இழந்து முக்காடை போட்டுக்கொண்டு மூலையில் உட்கார்ந்து மூக்கை சிந்திக்கொண்டு அழுது புலம்பிக் கொண்டு இருக்க வேண்டியதுதான். பெண்ணின் தலை விதி தலை எழுத்து என்று இருந்த காலத்தில் அதையெல்லாம் உடைத்து நொறுக்கி எரிந்து அந்நியர்களால் ஆதிக்கவாதிகளால் அன்னை நிலம் பறிக்கப்பட்ட போது அடிமைப்பட்ட போது என்ன செய்வது என்று புலம்பிக் கொண்டிராது, இழந்த மண்ணை மீட்டே தீருவேன் என்று உறுதியேற்று ஆங்கிலேயர்களோட பேசுவதற்கு ஆங்கிலம் பயின்று பிரெஞ்சுக்காரர்களோட பேசுவதற்கு பிரெஞ்சு பயின்று ஹைதரலி கூட திப்பு சுல்தானோட பேசுவதற்கு உருது மொழியை பயின்று
போர் கலைகளிலே வாள் வீச்சு சிலம்பம் குதிரை பயிற்சி என்ற பல்வேறு போர் கலைகளிலே தேர்ச்சியுற்று தமிழர் இன வரலாற்றில் இழந்த நிலத்தை மீண்டும் போரிட்டு மீட்ட பெருமைக்குரிய நமது பெருமைக்குரிய பாட்டியார் நமது முப்பாத்தால் வேலு நாச்சியார் தான். ஒவ்வொரு மான தமிழ் பிள்ளைக்கும் நினைவுக்கு வர வேண்டும். அவள் மட்டும்தான் வீரத்தாயா என்றால் இல்லை. என்னுயிர் தமிழ் மொழி இறந்து விடுமோ, இந்தி திணிப்பால் என் தாய்மொழி அழிந்து விடுமோ என்று அஞ்சி இந்திக்கு இங்கே ஆதிக்கமா எல்லோரும் வாருங்கள் நாட்டினிரே, செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்த பின்னும் இங்க தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோ என்று புரட்சி பாவலர் விடுத்த அறைகூவலுக்கேற்ப அன்னை தமிழ் மொழி காக்க இன்னுயிரை இந்த ஈக மரவர்களை பெற்ற ஒவ்வொருவரும் வீரத்தாய் தான். தமிழர்களின் இன்னொரு தாய் நிலமான தமிழீழம் சிங்கள இன வெறியர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு அன்னை நிலம் அடிமையாக்கப்பட்டு நமது இன மக்கள் கொன்றொழிக்கப்படுகிற கொடுந்துயரம் நிகழ்ந்த போது எந்த ஆயுதத்தை வைத்து நம் இன மக்களை அழித்து ஒழித்து அடிமையாக்க துடிக்கிறானோ சிங்களன், அதே ஆயுதத்தை ஏந்தி நமது இன மக்களை விடுதலை செய்வதை தவிர வேற வழி இல்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகு அந்த தாய் நிலத்தின் விடுதலைக்காக வீரச்சாவை தழுவிக்கொண்ட அந்த மா வீரர்களை பெற்ற ஒவ்வொரு தாயும் வீர தாய் தான் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. வீர தமிழ் மகன் முத்துக்குமாரை, ஈகை தமிழ் மகன் அப்துல் ரவூப்பை, வீரமங்கை அன்பு தங்கை செங்கொடியை, இவர்களை பெற்றவர்கள் எல்லாம் வீர தாய்கள் தான். இந்த நெருப்பு துண்டுகளை கருப்பையில் சுமந்த ஒவ்வொரு தாயும் வீரத்தாய் தான். தமிழர்களின் பண்பாட்டு நிகழ்வான ஏறு தழுவுதல், ஏறு தழுவுதல் எண்ணின உரிமை, அதை மீட்டெடுப்பது ஒவ்வொரு தமிழனின் கடமை என்று அந்த புரட்சிகர போராட்டத்தில் தங்களை இணைத்துக் கொண்ட ஒவ்வொரு மாணவ பிள்ளையும் இளைஞர்களையும் பெற்றெடுத்த ஒவ்வொரு தாயும் வீரத்தாய் தான் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும்.